வணக்கங்க. இன்றைக்கு நாம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வயிற்றுப்போக்கை பற்றி பார்க்கலாம். வயிற்றுப்போக்கை பல பேரில் சொல்கிறாங்க. சில ஊரில் பேதிங்கிறாங்க, சில பேரில் வயிற்றால போகுதுங்கிறாங்க, சில பேரில் கழிஞ்சு போகுதுங்கிறாங்க. எது வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம். குழந்தைகளுக்கு வழக்கமாக போகிறத விட மலம் ரொம்ப தளர்ந்து நீர்மலமாகவோ அல்லது வழக்கமாக போகிற தடவைகளோட அதிகமாக போச்சுன்னா அதை வயிற்றுப்போக்குன்னு சொல்லலாம். எது வயிற்றுப்போக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அதோட முக்கியம். குழந்தைகளுக்கு அவங்க பிறந்த தேதியிலிருந்து அவங்க வயசை பொறுத்து அடிக்கடி மலம் போகிறது வித்தியாசப்படும். சின்ன குழந்தைங்க, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகள் வச்சுக்கலாம், 6 மாத குழந்தைகள்னால் 2 தடவையிலிருந்து 6 தடவை வரைக்கும் கூட போகும். சில குழந்தைங்க ரொம்ப அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக கூட போகும், அது தப்பு கிடையாது, அது வயிற்றுப்போக்கு கிடையாது. 6 மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு 1 முறையிலேருந்து 2 முறை போகலாம். 2 வயசுக்கு மேலே இருக்கிற இந்திய குழந்தைகளுக்கு 1 நாளைக்கு அம்மா போகிறத விட அதிகமாக போச்சுன்னா அதை வயிற்றுப்போக்குன்னு சொல்லலாம். இப்போது உங்கள் குழந்தை வழக்கமாக 1 தடவை தான் போகுது, இப்போது 4 தடவை 5 தடவை போகுது, தண்ணியாக போகுது, இலகி இருக்குது, நீர்மலமாக இருக்குது, அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நான் முதல்ல சொன்ன மாதிரி வயிற்றுப்போக்கு இருக்கும்போது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை நீரிழப்பு, தாதுப்புகள் இழப்பு. இதை சரி செய்யணும். குழந்தைக்கு தேவையான உணவு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கணும். நோய் தொற்று ஏற்படாமல் தடுப்பதற்கு வழிமுறைகளை கையாளணும். வந்த நோய் குறைவதற்கு உரிய தேவைப்பட்டால் மருந்துகளை எடுத்துக்கொள்ளணும். பிறகு திருப்பியும் இது வராமல் இருப்பதற்குரிய தடுப்பு மருந்துகள் அல்லது தடுப்பு ஊசி போட வேண்டியது இருக்கும். இவ்வளோ தாங்க நம்ம செய்ய வேண்டியது. சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். வயிற்றுப்போக்கு வந்த உடனே என்ன செய்யலாம்? நிறைய பேர் வயிற்றுப்போக்கு வந்த உடனே அதை நிறுத்துங்க, தாய்ப்பால் ஒத்துக்கலிங்க, அந்த பாலை கொடுங்க, அது நல்லது, இந்த பவுடர் வாங்கி கொடுங்க, இது நல்லது அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. இது தப்புங்க. தாய்ப்பால் ஒத்துக்காத வயிற்றுப்போக்கு எதுவுமே கிடையாதுங்க. 100%க்கு 100% உறுதியோடு சொல்லலாம், வயிற்றுப்போக்கு வந்த குழந்தைக்கு தொடர்ந்து தாய்ப்பாலை தரலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தாய்ப்பால் குடித்த உடனே குழந்தைக்கு கொஞ்சம் உடனே வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். உடனே நினச்சிப்பாங்க, ஐயோ இது தாய்ப்பால் வந்து ஜீரணம் ஆகலைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மலம் பரிசோதனை பண்ணிவிட்டு இதில் லாக்டோஸு இருக்குங்க, அதனால் தாய்ப்பால் ஜீரணம் இல்லைங்க, நிறுத்திட்டு வேறு பால் போட்டு கொடுக்கலாங்க டாக்டர்னு கேட்பாங்க. இது ரொம்ப தப்புங்க. லாக்டோஸுங்கிறது நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான முக்கியமான ஒரு கார்போஹைட்ரேட் சத்து, தாய்ப்பால் அதிகமாக இருக்குது, இது ரொம்ப முக்கியம் வளர்கிற குழந்தைகளுக்கு முக்கியம். இது மாதிரி உடம்பு சரியில்லாத போகிற வயிற்றுப்போக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு இதை கொடுத்தோம்னா தான் குடல் இருக்கிற செல்கள் திருப்பி வளர்ந்து அந்த ஜீரண சக்தி திருப்பி பெறும். கொஞ்சம் 1 முறை 4 முறை 5 முறை அதிகமாக போகலாம் ஒழிய அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தாய்ப்பாலை எக்காரணத்து கொண்டு எப்போதும் நிறுத்த வேண்டாங்க, அது ஞாபகம் வச்சுக்கணும். வேறு ஏதாவது பால் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பாட்களுக்கு உப்பா, அந்த பால் பால் பவுடர் இதெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அதுதான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். சில குழந்தைகளுக்கு அந்த பால் ஜீரணம் இல்லாமல் இருக்கும், அதை நிறுத்திட்டு நீங்கள் வீட்டு உணவுகளை சேர்த்தலாம். ரொம்ப வெறும் பால் மட்டும்தான் குடிக்கிற குழந்தையாக இருக்குது, வெளிப்பால் மட்டும்தான் அப்படி இருக்குது அப்படின்னா அது வழக்கம் போல் தரலாம். அதுக்கு ஏதாவது தொல்லை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை பொறுத்து அந்த பால் உணவின் அளவை குறைச்சி அதுக்கு தேவையான உணவில் மாற்றம் பண்ணலாம். வேறு என்ன உணவுகளை கொடுக்கலாம்? அரிசி கஞ்சி, பருப்பு கஞ்சி, சத்து மாவு கஞ்சி, காய்கீரை வேக தண்ணி, சூப்பு, இளநி, ஓஆர்எஸ் ரொம்ப முக்கியங்க. ஓஆர்எஸ் அப்படின்னா ஓஆர்எஸை பற்றி சொல்லணுன்னாங்க, இந்த போன 20ஆம் நூற்றாண்டோட இணையற்ற கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ஓஆர்எஸ். கோடிக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாற்றின ஒரே பொருள் இந்த உப்பு சர்க்கரை கரைசல். இது ஒன்றும் இல்லைங்க, அந்த காலத்தில் உப்பு இவ்வளோ போடுங்க, சர்க்கரை இவ்வளோ போடுங்க, தண்ணியில் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தர் போடுற உப்பும் சர்க்கரையும் வேறுபட்டுருக்கிறதுனால அது வித்தியாசம் வருதுனால அரசு சுகாதார நிலையங்களும் எல்லா இடங்களிலும் சுலபமாக கிடைக்கக்கூடியது ஒரு முக்கியமான பொருள் உப்பு சர்க்கரை கரைசல். இந்த உப்பு சர்க்கரை கரைசல் ஓஆர்எஸ் ஓரல் டிஹைட்ரேஷன் சால்ட், இது 1 லிட்டர் பேக்கெட்டில் கலந்துக்கிற மாதிரி இருக்கிற பேக்கெட்லேயும் கிடைக்குது, அல்லது 200 மில்லி தண்ணியில் கலக்கிற மாதிரி சின்ன பேக்கெட்லேயும் இருக்குது. உங்கள் வாங்கும்போது அதுலேயே கொடுத்துருப்பாங்க, இதை முதல்ல கலந்து வச்சுக்கோங்க. இது 24 மணி நேரத்திற்கு கெட்டு போகாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். சின்ன குழந்தையாக இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், 2 மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கன்னா அதிகபட்சம் 5 டீஸ்பூன் 1 வயிற்றுப்போக்கு போனதுக்கப்புறம் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம்? உடனே ஒரேடியாக கொடுக்கக்கூடாதுங்க, கொடுக்கறது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். 1 ஸ்பூன் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 2 ஸ்பூன் 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணி கொடுக்கும்போது வாந்தி இருக்காது. ஏன்னா இந்த ஓஆர்எஸ் கொஞ்சம் உப்பு கருப்பு மாதிரி இருக்குங்க, அதாவது கண்ணீர் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், இது நிறையா குழந்தைகளுக்கு இந்த ருசி பிடிக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்போது நல்லது. நடுவே 2 மாதம் குழந்தைக்குன்னு வச்சுங்க, தாய்ப்பால் 1 முறை ஓஆர்எஸ் 1 முறை அப்படி கொடுத்தீங்கன்னா போதுமான உப்பு சத்து குறைச்சல் ஏற்படாமல் இது தடுக்குங்க, அதுக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பெரிய குழந்தை இருந்தது,
ஒவ்வொரு தடவையும் எவ்வளவு கொடுக்கறது அப்படிங்கிறது பெரிய சந்தேகமாக இருக்கும். 2 மாதத்துக்கு மேலே ஒரு 2 வருஷம் வரைக்கும் இருக்கிற குழந்தை அப்படின்னா ஒவ்வொரு முறையும் 50 மில்லியிலேருந்து 100 மில்லி அளவுக்கு வயிற்றால் போனதுக்கப்புறம் கொடுக்கலாம். அதுக்கு மேலே குழந்தைனா 100லேருந்து 200 மில்லி, 10 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தை எவ்வளவு குடிக்குதோ அவ்வளோ கொடுக்கலாம். இது எப்படின்னா அந்த உடம்பில் உப்பு சத்து குறையும் போது தாகம் அதிகமாகும். இந்த குழந்தை தண்ணி தாகம் நீர்ச்சத்து இழப்பு ஏற்படும் போது இருக்கும். அது என்ன பண்ணும், அதுக்கு அடிக்கடி வெறும் தண்ணி மட்டும் குடிக்கும். வெறும் தண்ணி மட்டும் கொடுத்தா உப்பு இழப்பு சரிப்படுத்தப்படாது. அதனால் இந்த உப்பு சர்க்கரை கரைசலை கொடுக்கும்போது மிகச்சரியாக எவ்வளோ தூரம் நீரிழப்பு ஏற்பட்டிருக்குதோ, உப்பு சத்து எவ்வளோ இழப்பு ஏற்பட்டிருக்குதோ அது சரி செய்யப்படும். இந்த ORS ரொம்ப முக்கியம். எவ்வளோ கொடுக்குறது, எப்போ கொடுக்குறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். 90% வயிற்றுப்போக்கில் இந்த ORS போதும். நிறைய வைரஸ், இந்த மாதிரி நோய் தொற்றுகளில் முக்கியமானது ரோட்டா வைரஸ். இப்போது அதுக்கான தடுப்பு மருந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், உங்கள் பகுதியில் இருக்க கிராம செவிலியர் அல்லது தனியார் மருத்துவம் எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க. இது போட்டுக்குங்க. போட்டிங்கனாவே இது வரக்கூடிய வாய்ப்பு மிக குறையுது. இந்தியா முழுசு இலவசமாக கிடைக்குது. அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வயிற்றுப்போக்கு இருக்கும்போது ORS கொடுக்குறோம். அடுத்து முக்கியமாக வழக்கமான உணவுகளை தொடர்ந்து தர்றோம். அதிக இனிப்புள்ள பொருட்களை தவிர்த்துறோம். 3வதாக வயிற்றுப்போக்கு ஏற்படுற குழந்தைகளுக்கு சிங்க் மருந்துகளை, அதாவது 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு 20 மில்லிகிராம் ஒரு நாளைக்குன்னு 14 நாட்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணுங்க. 6 மாதத்துக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு 10 மில்லிகிராம் கொடுத்த போதும். இதை நீங்கள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு வரக்கூடிய மூச்சுத்திணறல் நோய் இதெல்லாம் வராமலும் தடுக்கலாம். எப்போ இது சாதாரண வயிற்றுப்போக்கு, எப்போ இது பிரச்சனை உள்ள வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, வயிற்றுப்போக்கு இருக்கிற குழந்தைக்கு வேறு எந்த தொல்லையும் இல்லை, வெறும் வயிற்றுப்போக்கு தானே, கவலை இல்லை. ஆனால் அதிக காய்ச்சல் இருக்குது, வெளிக்கு போகும்போது சகப்பாக போகுது, ரத்தம் கலந்து போகுது, சளி அதிகமாக போகுது, காது வலி இருக்குது, நெஞ்சு சளி இருக்குது, மூச்சு வாங்குது, குழந்தை சுறுசுறுப்பாக இல்லை, ஜன்னி இருக்குது, இந்த மாதிரி நிறைய தொல்லைகள் கூட சேர்ந்துருந்துன்னு இது சாதாரண வயிற்றுப்போக்கு இல்லை. இது வயிற்றுப்போக்கு ஒரு அறிகுறியாக தான் வெளியே காண்பிக்கிறதுடைய முக்கியமான நோய் உள்ள உடம்புக்குள்ளே வேறு ஏதோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடிக்கடி வயிற்றுப்போக்கு வருது, வயிற்றுப்போக்கு 5-6 நாளுக்கு மேலே தொடர்ந்து இருக்குது, இது திருப்பி 2-3 தடவை வந்துகிட்டே இருக்குது, அடிக்கடி இந்த நோய் அதிகமாக இருக்கிறனால குழந்தை எடையேறல, எடைக்குறைவு இருக்குது, கட்டாயம் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இது சாதாரண வயிற்றுப்போக்கில் மருத்துவர் கட்டாயம் பார்க்கணும். வேறு என்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வயிற்றுப்போக்கு வர்ற குழந்தைக்கு என்றைக்கும் பட்டினி போடக்கூடாதுங்க. பட்டினி போட்டால் சரியாக போயிடும், உள்ளே கொடுக்குறதுனால தானே வெளியே வருது, அதனால் கொடுக்குறத குறைச்சிட்டோம்னா சரியாக போகும். நிறைய புத்திசாலிகள் யோசனை பண்ணுவாங்க, இது தப்பு. உள்ளே கொடுக்கும்போது தான் போதுமான அளவு நீர் சத்தும் போதுமான அளவு மற்ற சத்துக்களும் குழந்தைக்கு கிடைக்கும். அது மூலமாக தான் குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். குடலில் பாதிக்கப்பட்ட அந்த திசுக்கள்லாம் திருப்பியும் உற்பத்தி ஆகி ஜீரண சக்தி திருப்பி விடுறதுக்கு முக்கியம். வயிற்றுப்போக்கு இருந்து சரியாகிற வரைக்கும் கொடுக்குற உணவுனுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ண வேண்டி இருக்கும். புதுசாக போய் நான் இதை கொடுக்குறாது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுத்துருக்குற உணவையே அளவு அதிகம் பண்ணுங்கள், அடிக்கடி கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. இது கொடுக்கறதுனால என்னாகும், ஒரு முறை நல்ல வழக்கம் போல் நார்மலான உணவு சாப்பிட்ற வரைக்கும் அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்குற உணவுனுடைய அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது எதுக்காக சொல்கிறோம்னா, அப்போ தான் இழப்பீடு கொடுக்குற மாதிரி தான், அதாவது அடிபட்ட இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்களே அது மாதிரி, உடம்புலேருந்து வெளியே போன சத்துக்களை திருப்பி கிடைப்பதற்காக நம்ம இழப்பீடாக ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு அதிகமாக ஒரு உணவு ஒரு வேளை உணவு கொடுக்குறோம். கொஞ்சம் உணவுனுடைய அளவு அதிகம் நினைக்கிறோம், அடிக்கடி தரோம். இது ரொம்ப முக்கியங்க. அடுத்த விஷயம், இந்த குழந்தைகளுக்கு நம்மளாக மருந்து வாங்கி கொடுக்கலாமா? இல்லைங்க, எங்கள் ஊரில் இதை மருந்து கொடுத்தா டக்குன்னு நின்றுன்னு சொல்கிறாங்க. பிறகு உங்களுக்கு நான் மருந்து கடையில் போனேங்க, அவர்கிட்ட கேட்டோம், இந்த மாத்திரை ஒன்று, இந்த மருந்து ஒன்று, இந்த பொடி ஒன்று கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொடுத்த உடனே டக்குன்னு நிற்கணுங்க. மருந்து கடையில் போய் செட்டு மாத்திரை வாங்குறது இருக்குல்லங்க, இந்த செட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாகிற மாதிரி இருக்கும், திருப்பி தொல்லை இருக்கும், குடல் இயக்கமெல்லாம் குறைய ஆரம்பித்து குடல் உப்பி வீங்கி தொந்தரவாயிருங்க. 12 வயசுக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மாத்திரை மருந்துகளை மருத்துவருடைய அறிவுரை இல்லாமல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம். ஆனால் எத்தனை பேருங்க சட்டத்தை பின்பற்றுறாங்க. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது கட்டாயம் மருந்து கடையில் போய் இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு நிறுத்துறதுக்கு இந்த மருந்து கொடுங்க, இந்த மாத்திரை கொடுங்க அப்படின்னு தயவு செய்து கேட்காதீங்க. அடுத்து நம்ம ஜனங்கள் எல்லாம் செய்கிற முக்கியமான தப்பு என்ன தெரியுங்களா, ஆன்டிபயாட்டிக் வாங்கி கொடுக்குறது. அது ஒரு ஆன்டிபயாட்டிக் இல்லைங்க, ஆன்டிபயாட்டிக் கூட வேறு ஒரு மருந்து சேர்த்து மட்டும் நடுசல் மாதிரி இருக்கிற மருந்துகளை சேர்த்து அதையும் சேர்த்து கொடுப்பாங்க, இது தப்புங்க. இந்த மாதிரி வயிற்றுப்போக்கள் இருக்கும்போது வைரஸ் வயிற்றுப்போக்குக்கு பாக்டீரியா கிருமிகள் கொடுத்தா ஒன்று அது உதவி செய்யாது, ரெண்டாவது திருப்பி திருப்பி இந்த மாதிரி நுண்ணுயிர்கொல்லி மருந்துகள் கொடுக்க ஆரம்பித்து தேவையில்லாமல் செய்யும்போது என்னாகும், அதுக்கே நோய் கிருமி எதிர்ப்பு தனக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாக்கி நம்ம எதிர்த்து போரிட வந்துடுங்க. அதனால் தயவு செய்து ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை வாங்கி கொடுக்குறதோ ஒவ்வொரு முறையும் அமீபியாசுன்னு சொல்லக்கூடிய கழிவு நோய்க்கு
அதுக்குரிய மருந்துகளை சேர்த்து கொடுக்கறது தப்புங்க. குடல் இயக்கத்தை நிறுத்தக்கூடிய மருந்துகளாகாது. இந்த வெளிக்கு போகிறத கெட்டியாக பண்ணக்கூடிய சில மருந்துகள் பெக்டின் கையிலன்னு ஒரு காலத்தில் கொடுத்துருந்தாங்க, அது இப்போ யாரும் கொடுக்குறதில்ல, அதுவும் தயவு செய்து கொடுக்க வேண்டாம். சரி, மூணு விஷயங்களை தெரிஞ்சிட்டோம். நாலாவதா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நாம் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம், குழந்தைகளுக்கு சிறு வயசுலேருந்து முக்கியமான விஷயங்களுக்கு, உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும், கழிவறைக்கு போயிட்டு வந்தால் கை கழுவி கொள்ளணும், உணவுகளை சமைக்கிறவங்க வந்து சுத்தமாக வச்சுக்கணும், சமைக்கிற பகுதி சுத்தம் இல்லாமல் இருக்கணும், பொது சுகாதாரம் நல்லா இருக்கணும், வீட்டை சுற்றி ஈக்கள் கொசுக்கள் இவையெல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம சுத்தமாக பாதுகாத்து வச்சுருக்கணும். இருக்கிற இடம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நாம் அந்த இடம் சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஈக்கள் இந்த நோய் கிருமிகளை பரவாயில்ல முக்கியமான பங்கு வகிக்கிறது. அப்புறம் பொது கழிவிடங்களில் முடிஞ்சால், உங்கள் ஊரில் இல்லை, உங்கள் வீட்டில் இல்லைன்னா அங்கே போய் உபயோகப்படுத்தலாம். இந்த ஆற்றுல போகிறது, குளத்தில் போகிறது அப்படி செய்கிறதெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. காட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பொது கழிப்பிடம் வேணுங்கிறது அரசு அந்த முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளலாம். அரசுக்கு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு உரிய அறிவுரைகளை தருவாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் அந்த உங்கள் வீட்டில் கழிப்பறை கட்டுக்குழு திட்டத்திலங்கே கொண்டு வரலாம். வராமல் தடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமானது தன் சுத்தம் சுகாதாரம் இதுதாங்க. ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது வேறு எதனாலையும் வருதில்லை, மாந்தத்தினால இல்லை, வயிற்றுப்போக்குங்கிறது கிருமினால் வருது. இது சாதாரணமாக வைரஸ் கிருமி, இதுக்கு தடுப்பு மருந்துகள் இருக்குது. அடுத்து வரக்கூடிய வைரஸ் கிருமி பாக்டீரியா கிருமிகளுக்கு நாம் மருந்து தர வேண்டியது மிக குறைச்சல் தான். வயிற்றுப்போக்கு இருந்தால் ஓஆர்எஸ் தந்தால் போதும், அது ஓஆர்எஸ் கூட வீட்டு உணவுகளை தரலாம். தாய்ப்பாலை எக்காலத்துக்கு ஒன்று நிறுத்த வேண்டியதில்லை. பால் புட்டி இது ஒரு முக்கியமான விஷயங்க. வயிற்றுப்போக்கு கிருமிகளுக்கு அதிகம் பரப்புறதுல முக்கியமானது பால் புட்டிங்க. எந்த குழந்தை மருத்துவட்டையும் போங்க, முதல்ல கேட்பாங்க பால் புட்டி கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. கொடுக்குறீங்கன்னா ஐயோ விட்டுருங்க சார், தயவு செய்து, புட்டி பழக்கம் குழந்தைக்கும் கெடுதல் குடும்பத்துக்கும் கெடுதல்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. அதனால் தயவு செய்து பால் புட்டியில் கொடுக்குற பழக்கத்தை அறவே நிறுத்துங்க. இது வயிற்றுப்போக்குக்கு முக்கியமான காரணம். இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குழந்தை நலம் பற்றிய செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.